இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வேறு லெவல் விரித்தனமான வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு வெறித்தனமான கேப்ஷாட் டைப்பிங் பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரீ டைமில் மட்டும் ஒர்க் பண்ணாலே போதும் நீங்கள் டெய்லி ஒரு நல்ல இன்கம் இந்த அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாக நீங்கள் பேடிஎம் ஆர் யூபிஐக்கு விட்ராவும் பண்ணிக்க முடியும் ஓகேவா நண்பா இனிமேட்டுக்கு நம்ம சேனலில் எல்லா வீக்கெண்டுமே தௌசண்ட் ருபீஸ் கிவ்வே தரப்போகிறோம் ஸோ இந்த கிவ்வேல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க லைக் மட்டும் பண்ணாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டை கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ மூணே மூணு சிம்பிளான ரூல்ஸ் தான் தௌசண்ட் ருபீஸ் கிவ்வே ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லிட்டு ரெண்டு யூஸருக்கு தர போகிறேன் ஸோ ரெண்டு யூஸருக்கு ஐநூறுரூவா ஸோ அது மொத்தம் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் ஹேங்கிட்ருந்து வாங்கிக்க முடியும் இந்த வீக்கெண்டு வர வீக்கெண்டில் ஓகேவா ஸோ அடுத்த சண்டே சொல்லிருக்கேன் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைபு ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டு ஸோ நீங்களும் பின்னர் ஆகலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு கிவ்வே பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டேன் போகிறது நம்ம சேனலில் தரக்கூடிய மூணாவது கிவ்வே ஸோ எல்லா வீக்கெண்டும் தரப்போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேப்ச்சார் டைப்பிங் ஆன்லைன் ஜாப் கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க் மேலே க்ளிக் பண்ணிக்கோங்க நண்பர் நம்ம டெலிக்ராம் சேனலும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏர்னிங் அப்டேட்ஸ் மட்டும் பேமெண்ட் ப்ரூஃப் ஃபஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிணா டேரக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் தான் நண்பா வரும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மெயில் ஐடி போட்டு நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி வரும் ஸோ மெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க அதுக்கடுத்து உங்களுக்கு கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுதான் முக்கியமான மேட்ரு ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா தெளிவாக கவனித்து பாருங்கள் இந்த கேப்ச்சா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் யோசி பாருங்க இது நமக்கு ஒரு இமேஜ் இது ஒரு இமேஜ் இது ஒரு இமேஜு இது எல்லாம் ஒரே இமேஜ் தான் தலையீடு திருப்பி மட்டும் கொடுத்துருப்பாங்க பட் நமக்கு இது எல்லாமே ஒரே இமேஜ் மட்டும் தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா செலக்ட் தி இமேஜ் டிஸ்பிளேட் தி லீஸ்ட் ஸோ எது இருக்கிறதுல கம்மியாக டிஸ்பிளே ஆயிருக்கு அந்த இமேஜ் தொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இதெல்லாம் நமக்கு ஒரே இமேஜ் தான் பட் நம்மளுக்கு இந்த இமேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டே மட்டும் தான் கம்மியாக வந்திருக்கு ஸோ நம்ம அதுக்கு மேலே தான் கிளிக் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுக்கு மேலே கிளிக் பண்ணிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் சொல்லிருக்கோம் ஸோ அதுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் ஓகேவா நண்பாக இந்த வெப்சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஆட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குற ஆட்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தந்துகிட்ருக்காங்க ஓகே ஸோ இப்போ என் அக்கௌண்ட் பேலன்ஸில் ஜீரோ காயின்ஸ் தான் இருக்குது இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேவா ஓகே மேலே த்ரீ டாட்லேயே என்ன க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டா டைப் பண்ணி ஏர்ன் பண்ணால் அதுக்கு இந்த ஒரு ஃபாஸ்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் அன்பாக நான் பாருங்கள் ரெடி டைமுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ரெடி டைமர்னு ஒன்று இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல நீங்கள் கேப்ஷா டைப் பண்ணிங்கன்னா தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் காயின்ஸ் வரைக்கும் தருவாங்க ஓகே அதுக்கடுத்த டெய்லி லிமிட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது தான் சரி ஓகே ஜஸ்ட் இந்த ஒரு கேப்ஷா ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸோ ஓகே கேப்ஜா வந்துருச்சு ஸோ சேம் அதே தான் இந்த பிக்சர்ஸில் எந்த பிக்சர் கம்மியான டைம் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இது அதெல்லாம் நம்மளுக்கு ஒரே இமேஜ் தான் பட் நம்மளுக்கு இந்த இமேஜ் மட்டும்தான் கம்மியாக வந்திருக்கு ஸோ ஜஸ்ட் அதுக்கு மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு ரிவார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் ஓகே கேஸ் பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரே கேப்ஜாவுக்கு எனக்கு ஆயிரத்தி பத்தொம்போது காயின் தந்துட்டாங்க தௌசண்ட் நைன்டீன் காயின்ஸ் ஓகே ஜஸ்ட் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து இந்த டைமிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஸோ அடுத்த கேப்ஷன் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் இந்த டைமிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அகைன் நான் த்ரீ டவுட்லேயே நான் கிளிக் பண்ணிக்கிட்டு பிடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஒன்று இருக்கா ஸோ அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள் ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்றுமே நண்பா ஜஸ்ட் இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் என்ட்ராய்டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஓகேவா ஒரு அறுபது செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு காயின் தராங்க இந்த ஒரு விசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வெயிட்டும் பண்ணிக்கலாம் இந்த காயின்ஸ் வந்து ஆட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் லைவ் லைவாக பாருங்கள் ஓகேவா மேலே டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கு நண்பா ஸோ சிக்ஸ்டி செகண்ட்ஸ் தான் ஜஸ்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம் நண்பா மேலே பாருங்கள் ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா எஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போது நம்ம கிட்டே கேப்ச்சர் ஆகணும்னு கேட்குறாங்க ஸோ சேம் அதே கொஸ்டின் தான் எந்த பிக்சர் கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணோம் இந்த பிக்சர் தான் நம்மளுக்கு கம்மியாக வந்திருக்கு கரெக்டுங்களா இப்போ நான் க்ளிக் பண்ணி வெரிஃபை ஆப்ஷன் க்ளிக் பண்ணுறேன் இப்போது ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்தீங்கன்னா குட் ஜாப் ரெண்டாயிரத்தி ஐநூறு காயின்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சான் ஜஸ்ட் நான் ஓகே ஆப்ஷனு கிளிக் பண்ணிக்கிறேன் என்பா இந்த மாதிரி கொடுத்துருக்க எல்லா வெப்சைட்ஸும் நீங்கள் ஜஸ்ட் டெய்லி கிளைம் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு டெய்லி இப்போ தான் தந்துகிட்டே இருப்பாங்க பாருங்கள் பத்து செகண்ட் கைநூறு காயினு ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கீழே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஓகேவா வர வர நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ உங்களுக்கு எக்கச்சக்க காயின்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும் பேலன்ஸு ஸோ காயின்ஸால நிறைஞ்சே வரும் சரியா அடுத்து நீங்கள் அகெயின் த்ரீ ஹேர்ட்லேயே நான் க்ளிக் பண்ணி கீழே பாருங்கபா லாட்ரி அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு மேலே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க ஓகே வாசல் வந்து நம்மளுக்கு மந்த்லி மந்த்லி ஒரு லாட்ரி ஒன்று பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ரைஸ் போல் பாருங்கள் ஒரு பிக்கெஸ்டானு காய் தர போகிறாங்க எல்லாருக்குமே ஸோ எல்லாேருக்கும் கிடைக்காது ஒரு டிக்கெட் தருவாங்க அந்த டிக்கெட்டில் உள்ள கூட நம்பர்ஸ் நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு நல்ல காய்ச்சல் கிடைக்குங்க இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ் அண்ட் சிக்ஸ் டேஸ் இருக்காமல் ஸோ ஓகே பை ஒன் டிக்கெட் அண்ட் வின் டென் தௌசண்ட் காயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டிக்கெட்டை பை பண்ண போகிறீங்க அந்த டிக்கெட் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய நம்பரில் மேட்ச் ஆகிடுச்சு லாட்ரியில் வின் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் காயின்ஸ் தர போகிறாங்க ஓகேவா ஸோ இன்னும் விண்ண சூஸ் பண்ணணும்னா டூ வீக்ஸ் சிக்ஸ் டேஸ் தான் இருக்குது வின்னரை சூஸ் ஆகுறதுக்கு ஓகேவா ஸோ விருப்பம்னா ஜஸ்ட் நீங்கள் அதில் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா இந்த ஆட்ஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் அதை நீங்கள் மட்டும் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன்லாம் ஏன் பண்ணுறதுக்கு ஸோ ஷார்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் ஒன்று வச்சுருக்காங்க ஜஸ்ட் அதுக்கு மேலே கிளிக் பண்ணுறேன் நண்பா மொத்தம் பாருங்கள் நூற்றி எழுபத்தி ஆறு லிங்க் பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஓகேவா ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ஸோ ஷார்ட் லிங்க்கில் நீங்கள் இந்த ஆப்ஷனில் ஏர்ன் பண்ணிக்கலாம் பட் இது எக்ஸாக்டாக எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோவா தெரில ஸோ உங்களுக்கு இந்த ஷார்ட் லிங்கில் ஒர்க் பண்ண தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் காயின் தராங்க ரெண்டாயிரம் காயின்னு ஏன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு காயின் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட காயின்னு தராங்க ரெண்டாயிரத்தி நானூறு காயினு ஸோ எனக்கு பெருசாக தான் நான் ஒர்க்கில் பண்ண வரல நண்பா ஸோ நானும் செக் பண்ணி பார்க்கல ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்து இந்த ஷார்ட் லிங்க்லேயும் ஒர்க் பண்ணுங்கள் காயின் செக்க சிக்கமாக கிடைக்கிது அதுக்கடுத்து பாருங்கள் ஆஃபர் வால்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நான் அதுக்கு மேலே டேப் பண்ணுறேன் ஸோ கீழே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சூப்பராக நீங்கள் வந்து மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டாக வித்ரா பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கப்பா ஸோ நீங்கள் வித்ரா பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்ரா வந்து வர்றதுக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும்மா அதாவது நீங்கள் நான் ஒரு டூ டேஸ் முழுசாக வெயிட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ ஓகே அது கீழே நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் உங்களை செலக்ட் மெத்தட் சொல்லிட்டு கேட்பாங்க நீங்கள் வந்து எந்த வேலையும் வித்திரம் வந்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து இந்த ஒரு இந்தியன் ரூபி ஆப்ஷன்னு கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்திரம் வந்து பண்ணிக்கலாம் இதையும் தாண்டி நீங்கள் ஃபாசட் பே அப்புறம் சி வேலட் சொல்லிட்டு தந்துருக்காங்க இது இது மட்டும் தெரில சி வேலட்னா சொல்லிட்டு தெரில ஃபாசட் பே வித்திரம் வந்து பண்ணிக்கலாம் பேர் பண்ணிக்கலாம் அதுக்காக பைனான்ஸ் பண்ணிக்கலாம் காயினாக்ஸ் பண்ணிக்கலாம் டேரெக்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்காக இதெல்லாம் பைனான்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் வந்து இந்தியன் ருபி ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கிறேன் செலக்ட் காயின்னு சொல்லிருக்கும் ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இந்தியன் ருபி ஐயன்ஆர்ன்னு சொல்லிட்டு யூபிஐ விட்ரா பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ யூபிஐ ஐடிக்கு ட்ரா பண்ணிக்கலாம் ஆர் நீங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு வித்ரா வந்து பண்ணிக்க முடியும் ஸோ ஏதாச்சும் ஆப்ஷன் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க நான் யூபிஐக்கு விட்ரா வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமமாக இந்த அமௌண்ட் வித்ட்ரா வந்து பண்ணுங்க இந்த வாலடுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய யுபிஐ ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் ஸோ யூபிஐ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா ஸோ யூபிஐ ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் அதுக்கடுத்து அமௌண்ட் ஆப்ஷனில் மினிமம் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இத்தனை காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கணும் இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட காயின்ஸ் வாரி வழங்குறாங்க ஸோ அதனால் இந்த காயின்ஸை ரீச் பண்ணுறது ரொம்ப நாளில் ஆகாது ஒரு சில நாட்கள்லேயே உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த காயின்ஸை நீங்கள் அசால்ட்டாக ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ முழுக்க முழுக்க நீங்கள் செல்ஃப் ஏர்னிங் மீன்ஸ் ஸோ கொஞ்சம் நீங்கள் கம்மியான இன்கம் தான் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அதேந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெஃபர்லாம் பண்ணிங்கன்னா நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணலாம் ஸோ ஓகே இப்போது என் பேலன்ஸில் ஜஸ்ட் உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ஒர்க் பண்ணேன் அதுக்கான அமௌண்ட் கொஞ்சம் தான் ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவனை சால்வ் பண்ணும் ஸோ சேம் அதே கேப்ஸாக தான் ஸோ எது எந்த பிக்சர் அவனுக்கு நம்மளுக்கு கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பிக்சர் நம்மளுக்கு மூணு வாட்டி வந்திருக்கு இந்த பிக்சர் ரெண்டு வாடி வந்திருக்கு பட் நமக்கு இந்த ஒரு பிக்சர் பாருங்கள் இதுதான் நமக்கு கம்மியாக வந்திருக்கு ஒரே பிக்சர் மட்டும் ஸோ நீங்கள் அதுக்கு மேலே க்ளிக் பண்ணிவிட்டு வித்ரா வந்து க்ளிக் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் பேமெண்ட் பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஒரு மஸ்ட் ட்ரை அப்ளிகேஷன் நண்பா ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப் லாங் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஓகே ஓகே நண்பா வீடியோ பிடிச்சி தான் மஸ்ட் மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ கிவ் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி ஒரு கமெண்ட்டும் ஒன்று பண்ணிடுங்க ஓகே ஓகே நண்பா தேங்க்யூ